الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். சுவர்க்கத்துடைய வாயில்களெல்லாம் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயில்களெல்லாம் மூடப்பட்டு ஒவ்வொரு நாளும் நரகத்திலே இருந்து பாவிகளையும் அநியாயக்காரர்களையும் விடுதலை செய்கின்ற மார்க்கம், விடுதலை செய்கின்ற ஒரு புனிதமான மாதம் இந்த ரமலான் மாதம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா ஹதீஸுக்களை எடுத்து பார்த்தாலும் இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், வணக்க வழிபாடுகளிலே முந்திக்கொள்ள வேண்டும். ஏனைய மாதங்களில் செய்யாத அமல் இபாதத்துக்களை இந்த மாதத்தில் நாம் கஷ்டப்பட்டேனும் செய்ய வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஏனைய காலங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரகஅத்துக்கள் இரவு தொழுகையை தொழுவார்கள். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் அவர்களுடைய குடும்பத்தை விட்டு ஒதுங்கிவிட்டு மொத்த இரவையும் அல்லது பெரும்பான்மையான இரவின் பெரும்பகுதிகளை இந்த இரவு தொழுகைக்காக வேண்டி ஹயாத்தாக்குவார்கள். காரணம் என்ன? ரமலானுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கினார்கள், வேறு மாதங்களுக்கு வழங்காத ஒரு முக்கியத்துவம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் அமல் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒரு முக்கியமான ஒரு செய்தியையும் நாம் படித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு முன் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள், அவர்கள் பல தியாகங்களை செய்தார்கள், பல அர்ப்பணிப்புகளை செய்தார்கள். அதே போன்று எங்களுக்கு செய்ய முடியாது என்று நாம் நினைக்குகின்ற சில வணக்கங்களையும் பேணுதலாக நடந்து கொண்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே, நன்மை கொள்ளையடிக்க வேண்டிய ஒரு மாதத்திலே, இந்த சஹாபாக்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள் நமக்கு. என்ன செய்தி? லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் திட்ட வேண்டாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன், லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹுதின் ஜஹப, உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்கிறீர்கள், ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறீர்கள், மா பலக முத்த அஹதிஹிம் வலா நசீஃபஹு, ஆனால் அந்த சஹாபாக்கள் செய்த ஒரு பிடியளவு கோதுமைக்கு கூட உங்களுடைய தர்மம் சமமாக மாட்டாது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, நாம் செய்வது உஹது மலை அளவு, அவர்கள் செய்தது கைப்பிடி அளவு, நாம் கொடுத்தது தங்கம், அவர்கள் கொடுத்தது கோதுமை. அந்த கோதுமைக்கும் தங்கத்துக்கும் ஈடாகாது, கோதுமைதான் பெருமதியானது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் செய்த சில தியாகங்களை வைத்து, அவர்கள் செய்த சில நன்மையான காரியங்களை வைத்து, அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை வைத்து இறைவனே அவர்களை பங்கு போடுகிறான். அவர்களுடைய சிறப்புகளை,
அவர்களுடைய அந்தஸ்துக்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். இஸ்லாத்துடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த இயக்கங்களும் ஜமாத்துக்களும் பிற்காலத்தில் தோன்றியது தான். ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் முஸ்லீம்களாகவே அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு வேறு பேர் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த முஸ்லீம் சமுதாயத்தை இரண்டாக பேரளவிலே சிறப்பளவிலே பிரித்து விடுகிறார். என்ன, அந்த மதீனா வாசிகளுக்கு அன்சாரிகள் என்று பேர் வைக்கிறார்கள். அன்சாரிகள் என்றால் ஹிஜ்ரத்து வந்த சஹாபாக்களை அரவணைத்தவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு அன்சாரிகள் என்று யார் பேர் வைத்தார்கள், ரசூலுல்லாவா அல்லது நீங்களே வைத்துக் கொண்டீர்களா என்று. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சொல்லுகிறார்கள், சம்மான் அல்லாஹ், அல்லாஹு தஆலா தான் எங்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் வைத்தான். சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லீம்கள் என்று காணப்பட்டவர்கள் அவர்களுக்கிடையே இருந்த தனிச்சிறப்பின் காரணமாக அல்லாவே வேறொரு பெயரை வைக்கிறான். பெயர் வைத்தும் அங்கு ஒரு பிரிவினை காணப்படவில்லை, ஒற்றுமைதான் காணப்பட்டது. எனவே சகோதரர்கள், இந்த சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய அந்தஸ்துகளை வைத்து, அவர்கள் செய்த சில தியாகங்களை வைத்து, அவர்களை ரசூலுல்லாவும் அல்லாஹு தஆலாவும் சில சிறப்புகளை வைத்து அவர்களை பிரித்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பெருமையை பற்றி சொன்னார்கள், அல் ஹிஜ்ரத்து தஹ்திமு மா கான கபலஹா, ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்ட ஒருவர் அதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒருவர் ஹிஜ்ரத்து செய்வாரேயானால் அவர் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அதுக்கு முன்னால் செஞ்ச ஹிஜ்ரத்துக்கு முன்னால் செஞ்ச அனைத்து பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் ஒரு ஹிஜ்ரத்து செய்தவனாக இல்லை என்றிருந்தால், நானும் ஒரு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவனாக இல்லை என்றிருந்தால், லகுந்தும் அம்மினல் அன்சார், நானும் அன்சாரியாகத்தான் இருந்திருப்பேன் என்று சொன்னார்கள். நான் ஹிஜ்ரத்தை மேற்றுக்கொண்டிருப்பேன், லவுலல் ஹிஜ்ரத்து, நான் ஹிஜ்ரத்து செய்திருக்கிறேன், அப்படி இல்லை என்றிருந்தால் நானும் ஒரு அன்சாரியாகத்தான் என்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார்கள். அது அன்சாரிகளுக்கு ஒரு பெருமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை விரும்புவது, அவர்களை அன்பு வைப்பது, அவர்களை ஒப்பு வைப்பது மினல் ஈமான், ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாவை ஒப்பு வைப்பது ஈமானில் ஒரு பகுதி, நபிகளாரை ஒப்பு வைப்பது ஈமானில் ஒரு பகுதி, அதை தாண்டி மதீனா வாசிகளாகிய அன்சாரிகளை விரும்புவது இருக்கிறது, அதுவும் ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். சற்று சிந்தனை செய்து பாருங்கள், நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அல் அன்சாரு, அன்சாரிகள் என்றவர்கள் என்னுடைய உள்ளாடையை போன்றவர்கள், என்னை கட்டிப்பிடித்து கொண்டிருப்பவர்கள், என்னோடு ஒட்டி இருப்பவர்கள், அடுத்த முஸ்லீம்கள் எல்லாம் என்னுடைய மேலாடையை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அன்சாரிகளுடைய வரலாற்றை சற்று சிந்தனை செய்து பார்த்தால், முஹாஜிர்களை ரசூலுல்லா உட்பட ஹிஜ்ரத்து வந்த அனைத்து சஹாபாக்களையும் அரவணைத்தார்கள், நாட்டுக்குள் எடுத்து இடம் கொடுத்தார்கள், வாழ்வதற்காக வேண்டி அவர்கள் வசதிகளை செய்து கொடுத்தார்கள், வியாபாரங்களை காட்டி கொடுத்தார்கள். அந்த ஊர்வாசிகள் தான் அன்சாரிகள், மதீனாவாசிகள். நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் சட்டப்படி பார்த்தால் அவர்கள்தான் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதிகளாக இருக்க வேண்டும், அந்த மதீனா உட்பட அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும். ஆனால் நபி அவர்களுடைய ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக இந்த குலஃபாக்கள் குறைஷிகளிலிருந்து தான் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு ஹதீஸின் காரணமாக அவர்கள் அன்சாரிகள் வரலாற்று முழுவதிலும் எந்த ஒரு ஆட்சி பதவிக்கும் வரவில்லை என்பதை பார்க்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எங்களுடைய ஊருக்கு வெளியிலிருந்து ஒரு சாரார் வந்து எங்களை ஆளுவதற்கு நாம் அனுமதிப்போமா? பள்ளிகளையே நிர்வகிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். சகோதரர்களே, ஹிஜ்ரத்து வருகிறார்கள், மக்காவிலே இருந்து மதீனாவில் குடியிருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், திருமணம் முடிக்கிறார்கள், எல்லா வசதிகளோடும் வாழ்ந்தவர்கள். அத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் ரசூலுல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் ஆட்சிக்கும் வருகிறார்கள். அபூபக்கர் ஒரு மக்காவாசி, உமர் ஒரு மக்காவாசி, உஸ்மான் ஒரு மக்காவாசி, அலி ஒரு மக்காவாசி, அதுக்கு பின்னால் வந்த ஹசன் ரலியல்லானவர்கள், ஹுசைன் ரலியல்லானவர்கள், அவர்கள் மதீனாவில் பிறந்தவர்கள் அல்ல சகோதரர்கள். அதுக்கு பின்னால் வந்த முஆவியா ரலியல்லாஹுவர்கள் மக்காவாசி. தொடர்ந்து பார்த்தால் மதீனாவாசிகள் அதிகமாக தியாகம் செய்ததனால் நபி அவர்கள் அவர்களை ஈமானின் அடையாளமாக அறிமுகப்படுத்தினார்கள்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற பல சஹாபாக்களுக்கு அல்லது தனிப்பட்ட சஹாபாக்களுக்கு கூட தனிச்சிறப்புகள் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹன் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, மன் அஹப்புன் நாசி இலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார்? அதற்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா, என்னுடைய மனைவி ஆயிஷா தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும் என்று சொல்லுகிறார்கள். சும்மமன் யா ரசூலல்லாஹ், அதற்கு பின்னால் நீங்கள் யாரை விரும்புவீர்கள், உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அபூபக்கரை பிடிக்கும், அபூபக்கர் தான் எனக்கு மிக நெருக்கமானவர். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நீங்கள் சஹாபாக்கள் எல்லாம், இந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்காக வேண்டி செஞ்ச சேவைக்கு அல்லது எனக்காக வேண்டி செஞ்ச உதவிகளுக்கு நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன், ரிப்ளை கொடுத்துட்டேன், ஆனால் அபூபக்கருக்கு மாத்திரம் எனக்கு கொடுக்க கிடைக்கல. நான் அந்த அளவுக்கு நபி அவர்களோடு இறுக்கமாக ஒத்துமையாக அதே மாதிரி நெருக்கமாக இருந்த சஹாபி. சகோதரர்களே, இது போன்ற பல சஹாபாக்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலும் சில அந்த பேர்களை வைத்தும் சிறப்புகள் காணப்பட்டாலும், உலகத்திலே வழங்கப்பட்ட அந்தஸ்துகளிலே அல்லது சிறப்புகளிலே அல்லது பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், இப்படி பல சிறப்புகள் இவர்களுக்கு இருந்தாலும் கொடுக்கப்பட்ட அந்த பெருமதியான பாக்கியம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினாலேயே அல்லது வஹியினாலேயே இவர்கள் உலகத்தில் வாழுகின்ற போதே சுவர்க்கவாதிகள் என்கின்ற பாக்கியம் இருக்குதே, இது உலகத்தில் கிடைத்த அனைத்து சொத்து செல்வங்களை விடவும் அனைத்து பாக்கியத்தை விடவும் பெரியது. சகோதரர்களே, நாம் இன்று உங்களுக்கு முன்னால் பேசுகின்ற தலைப்பும் அதுதான், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். இதை கேட்ட உடனேயே எல்லார மனசிலையும் தோன்றும், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் 10 பேர் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரே ஹதீஸின் ஊடாக சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மானு ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சஹத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அபூ உபைத் அல் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா. இந்த 10 சஹாபாக்களுடைய பேர்களையும் குறிப்பிட்டு இவர்கள் அனைவருமே சுவர்க்கத்தில் தான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இவர்கள் இந்த 10 பேர்களில் முதல் 4 பேர் யாருன்னு கேட்டீங்கடா, 2 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய பெண் குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுத்தவர்கள். ஒன்று அபூபக்கர், 2வது உமர். 2 பேருடைய மகள்மார்களையும் நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அடுத்த 2 பேரும் யாருன்னு கேட்டீங்கடா, உஸ்மானும் அலியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் குழந்தைகளை திருமணம் முடித்தவர்கள். இவர்கள் ரசூலுல்லாஹுக்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியில் அவர்கள் ஜனாதிபதிகளாக திகழ்ந்தார்கள். இவர்கள் தான் ஹலீஃபாக்கள். இவர்களை பற்றி பல சிறப்புகள் காணப்படுகிறது. பெரும்பாலும் எல்லாருக்கும் இவங்களை பற்றி தெரியும். காரணம் என்னென்னா, நிறைய அடிக்கடி பேசப்படுகின்ற ஆட்கள்தான் இவர்கள். சகோதரர்களை, அடுத்ததாக இன்னொரு சஹாபி இருக்கிறார், ஜுபைர் இப்னுல் அவ்வாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சி, சஃபியா என்கின்ற அந்த ரதியல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணியுடைய மகன் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் என்கின்ற சஹாபி. இந்த சஹாபியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் ஹவாரியுன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஹவாரியன்கள் இருக்கிறார்கள், மிக நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஹவாரியன்கள் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுவது மூசா நபியுடைய காலத்திலே இருந்த தோழர்களுக்கு தான். அல் குர்ஆனிலே இதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மூசா நபியுடைய தோழர்களுக்கு இந்த வார்த்தை பாவிக்கப்படுவது. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே இருக்குகின்ற ஒரே ஒரு ஹவாரி இந்த ஜுபைர் இப்னுல் அவ்வாம் என்று சொன்னார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களுடைய பெயர் பிரபல்யம் இல்லாவிட்டாலும் கூட இவர் ஒரு பிரபல்யமான ஒரு மனிதர். இவர் யார் என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரியின் கணவன். இவரை பற்றி நிறைய சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ கொல்றதுக்காக வேண்டி வந்தபோது
ஒரு மெசேஜ் கிடைக்குது, தங்கச்சியும் ஹஸ்பண்டும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு வார உமர் அலி அல்லானவங்க பார்த்தா குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க, கண்ணது கடிக்கிறாங்க, ரத்தம் வருது, எல்லாம் சம்பவம் வருது. அது இவர் சம்பந்தமாக தான். ஆனால் இந்த இந்த சம்பவம் இட்டு கட்டப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு பிழையான ஒரு சம்பவம், அது சஹியானது கிடையாது. அந்த சயீது இப்னு ஸைத் அலி அல்லானவர்களும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஅத் நிறைய சஹாபாக்களே சஅத்கள் காணப்பட்டார்கள். சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு அபி வக்காஸ், இது போன்ற சஹாபாக்கள். இவர்களுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் இந்த இடத்திலே சொல்லப்படுவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. இவர்கள் துஆ கேட்டால் நிச்சயமாக கபூல் செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம் அதற்கு நபி அவர்கள் துஆவை கேட்டார்கள், அல்லாஹும்மா ஸ்தஜிப் அவருடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி அவர்கள் துவா செய்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்த்து இவரும் சூரக்கவாதி என்று சொல்லி அவர்களுக்கு சுபசோபனம் சொன்னார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்று சொல்வார்கள். இவர்களும் பல யுத்தங்களில் கலந்து கொண்டவர்கள், பல தியாகங்களை செய்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், மன் அராத அய்யந்துர் இலா ஷஹீதின் யம்ஷி அலா ரிஜிலை ஃபல்யந்துர் இலா தல்ஹா. யாராவது நடக்குகின்ற, உலகத்தில் நடமாடுகின்ற ஒரு ஷஹீதை பார்க்க வேண்டுமென்றால் இந்த தல்ஹாவை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் மிக பிரபல்யம் பெற்ற சஹாபி, மிக பணக்கார சஹாபியும் கூட. இவர்களை பற்றி பல நம்ம சந்தர்ப்பங்களில் கேட்டிருப்போம். இறுதியாக ஒரு சஹாபி அபு உபைத் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபு உபைத் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக பேசப்படாவிட்டாலும் கூட மிக பிரபல்யம் பெற்ற ஒரு சஹாபி. எப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு பிரபல்யமானவர் என்றால் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுவர்களுடைய அந்தஸ்தில் காணப்பட்ட ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சிறிய பிரச்சனை வருகிறது. நபி அவர்களுக்கு பின்னால் யார் இந்த ஆட்சி பதவியை ஏற்றுக்கொள்வது என்று அந்த நேரத்திலே சகீஃபத்து பனி சாயிதா என்கின்ற இடத்திலே ஒரு மஷூரா நடக்கிறது. அந்த இடத்துக்கு முஹாஜிர்களாகிய மக்காவாசிகள் மூணு பேர் போகிறாங்க. ஒன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவர்கள், ரெண்டாவது உமர் ரலியல்லாஹுவர்கள், மூணாவது அபு உபைத் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹுவர்கள். அந்த நேரத்தில் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும், யாருக்கு பையத்து செய்ய வேண்டும் என்ற பிரச்சனை வந்தபோது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவர்கள் இந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுகிறார்கள், உமரையும் அபு உபைதாவையும் பார்த்து சொல்லுகிறார்கள், இதோ இந்த இடத்திலே இருவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய ஆட்சிக்கு தகுதியான இவர்களில் நீங்கள் எவருக்கு பையத்து செய்தாலும் சரியானது தான் என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவர்கள் உயிர் வாழுகின்ற போதே அபு உபைதா இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று தகுதியாக கண்டவர்கள் தான் இந்த அபு உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹுவர்கள். சகோதரர்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே சில யமன் பிரதேசத்திலே இருந்து சில சஹாபாக்கள் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லா, இந்த மதீனாவிலே உங்களோடு இருக்குகின்ற ஒரு நம்பிக்கையான மனிதரை எங்களோடு அனுப்புங்க, ஜக்காத்து பொருட்கள் அது இதெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு நம்பிக்கையான ஒருத்தரை எங்களோடு அனுப்புங்கன்றாங்க. இப்போ ரசூலல்லா சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு உங்களோட ஒருத்தரை அனுப்புகிறேன் அப்படின்னு. இது சஹாபாக்களுக்கு கேள்விப்படுது, ரசூலுல்லாவோடு இருக்கிற ஒரு நம்பிக்கையான ஒருத்தரை தான் நாளைக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ நிறைய பேர் ஆசை வச்சாங்க, என்ன அனுப்பினா நல்லாக இருக்கும், இது ஒரு பதவி, ஒரு போஸ்ட்டுக்காகவே அனுப்ப போகிறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் யாரும் போஸ்ட்டுக்கு பதவிக்கு ஆசைப்படுபவர்கள் இல்லை, ஆனாலும் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டோம். காரணம் என்னடா, என்னை தேர்ந்தெடுக்க மாட்டார்களா ரசூலுல்லா, இந்த உம்மத்தின் நம்பிக்கை என்கின்ற பேர் எனக்கு கிடைக்காதா என்கின்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு பதவி ஆசையை விட இப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கணும் என்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ சில சஹாபாக்கள் தொழுகைக்கு வந்து நெஞ்ச நிமிர்ந்து முன்னுக்கு போட்டுக்கொண்டு இருந்தாங்க, நாங்களும் தயார், எங்களையும் அனுப்பலாம் என்று சொல்றதுக்காக வேண்டியே இருந்தாங்க. சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உபைத் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அந்த கேட்டு வந்த சஹாபாக்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள், இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நம்பிக்கையாளர்கள் இருந்தார்கள், வ அமீனு ஹாதிஹில் உம்மா
இந்த இஸ்லாமிய சமூகத்தின் நம்பிக்கையாளர் அபு உபைதல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் தொடக்கம் கியாமத்து நாள் வரைக்கும் வருகின்ற எல்லா முஸ்லீம்களிலேயும் மிக நம்பிக்கையாக நடந்து கொள்பவர் இந்த அபு உபைதா தான். சகோதரர்களே, இவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே மரணமடைந்து விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மரணமடைந்தவர், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணத்தில் கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். எப்படி ஞாபகப்படுத்துகிறாங்க? இந்த மரண தருவாயிலிருந்து கூட உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இப்போ எனக்கு பின்னால் இந்த ஆட்சி பொறுப்பை யார் பொறுப்பெடுக்கிறது என்ற பிரச்சனை வரும். உமர் ரலியல்லாஹு அவங்க சில பேரை நியமிக்கிறாங்க, நான் சில பேரை நியமிக்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே மஷூரா பண்ணி ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் கான அபு உபைதா ஹையன், அபு உபைதா உயிரோடு இருந்திருந்திருந்தால், லஸ்தஃலஃப்துஹு, அவரை நான் இந்த உம்மத்துக்கு ஹலீஃபாவாக நியமித்திருப்பேன். வலவு சஅலனி ரப்பி, என்னை படைத்த இறைவன் என்னிடத்தில் கேட்டால், ஏன் நீ அபு உபைதாவை நியமித்தாய் உமரே என்று கேட்டால், நான் சொல்லுவேன், யா அல்லாஹ், உனது உம்மத்துக்கு நம்பிக்கையான, உனது நபிக்கு நம்பிக்கையான, உனது சமுதாயத்துக்கு நம்பிக்கையான ஒருவரை தான் நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். சகோதரர்களே, அபு உபைதா உயிரோடு இருக்கவில்லை, உயிரோடு இருந்திருந்தால் இந்த பதவிக்கு மிக தகுதியானவர் அவர் தான், ஏனால் இந்த உம்மத்தின் நம்பிக்கையானவர் அவர். எனவே சகோதரர்களை, இவர்களும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள். இந்த 10 சஹாபாக்களுமே சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய இது சம்பந்தமாக உங்களுக்கு இந்த 10 பேர் சம்பந்தமாகவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை அல்லாமல் இன்னும் பல பேர் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய இது பேசப்படுவது கிடையாது. யார்கிட்டையாவது கேள்வி கேட்டால், சுவர்க்கத்துக்கு எத்தனை பேர் நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று கேட்டால் 10 தான் சொல்லுவாங்க. ஆனால் இது அல்லாத இன்னும் பல சஹாபாக்களும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் அனஸ் பின், அவர்களில் ஒருவர் தான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். எந்த குர்ஆன் வசனம்? யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதின் நபி. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்தை விட உயர்த்த வேண்டாம். வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிகும் லிபஅதின், உங்களுக்கிடையிலே சத்தம் விட்டு பேசிக்கொள்வதை போன்று, பேர் சொல்லி பேசிக்கொள்வதை போன்று நீங்கள் அந்த நபியை அழைக்காதீர்கள், பேசாதீர்கள். அப்படி பேசினால் அந்த தஹபத் அமாலுகும் அந்தும் லா தஷ்ஊரூன், உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் செய்த அனைத்து நல்ல காரியங்களும் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் காணப்பட்ட ஒரு மிக பிரபல்யமான சஹாபி தான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள். அந்த சாபித் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா தொழுகைக்கும் கலந்து கொள்வார்கள், நபி அவர்களோடு நெருக்கமாக இருப்பார்கள், சமுதாயத்தோடும் அழகாக பழகுவார்கள். ஆனால் சில நாட்களாக சாபித்தை காணவில்லை. நபி அவர்கள் கேட்கிறார்கள், வளமையாக பள்ளிக்கு வந்தவர், வளமையாக தொலைவாரவர், என்ன அவரை காணல, யார் போய் தேடிக்கிட்டு வாருது, அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு யாராவது போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னபோது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சாபித்தை போய் தேடிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சாபித்துடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் தலையை கீழே போட்டுக்கொண்டு, அவர்கள் தலையை பணித்து கொண்டு, அழுது கொண்டு, கவலையோடு அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், சாபித்தே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள், உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்த்து விட்டு வருமாறு. இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அந்த சாபித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அனஸே, நான் நரகவாசியாக மாறிவிட்டேன். என்ன வார்த்தை என்று பாருங்கள், அனசே, நான் நரகவாசியாக மாறிட்டேன், நான் நரகத்துக்கு போயிட்டேன்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது, இவர் நரகவாசியாக மாட்டேன்னு இவரே சொல்கிறாரு. கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு? அப்போ சொல்கிறாரு, ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு குர்ஆன் வசனம் அருளப்பட்டது,
லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் என்கின்ற குர்ஆன் வசனம். நான் தான் ரசூலுல்லாவுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி கொண்டு பேசிக் கொண்டிருந்தேன், அதனால் இது எனக்கு எதிராக அருளப்பட்டது தான், என்னை தான் இதை சொல்லுகிறது. நான் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளும் நன்மையான காரியங்களும் அழிந்து விட்டது, நான் நரகவாசி தான் என்று சொல்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒன்றுமே ரிப்ளை பண்ணலை. இதை வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, ஏ ரசூலுல்லாஹ், நான் சாபீத்தை பார்த்தேன், அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அனஸே திரும்பவும் நீங்கள் சாபித்திடம் போய் சொல்லுங்க, அவர் நரகவாசி அல்ல, அவர் சுவனவாசி, அவர் சுவர்க்கத்துக்கு செல்லுவார், நிச்சயம் அவர் சுவர்க்கவாசி என்று சொல்லுங்கள் என்று சாபித் இப்னு கைஸுக்கு அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை என்ன தெரியுமா? ஒருவர் தவறு செய்துவிட்டால் அந்த தவறை எண்ணி அவர் கவலைப்பட வேண்டும், அவர் அழ வேண்டும், அவருக்கு அது யோசனையாக இருக்க வேண்டும், அந்த தவறு அவருக்கு டென்ஷனில் போடணும் அவரை. அதுதான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்துச்சு. பாவம் ஒன்று செஞ்சாங்க, அது பாவம் என்று தெரியாமலேயே செஞ்சாங்க. குர்ஆன் வசனம் அருளப்பட்டோன்னே இது எனக்கு தான், நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டேனேன்னு கவலைப்பட்டாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இதை இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இதா சர்ரத்க ஹசனத்துக்க, நீங்கள் செய்கின்ற நன்மையான காரியங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும் என்றால், நீங்கள் செய்கின்ற பாவங்கள் உங்களை கவலையில் ஆழ்த்தும் என்றால், அந்த மூமின், நீங்க தான் மூமின் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாவம் செய்துவிட்டு சந்தோஷப்படுகின்றவர்கள், பாவம் செய்துவிட்டு பெருமை அடிக்குகின்றவர்கள், பாவம் செய்துவிட்டு அடுத்தவர்களிடத்தில் அதை பெருமையாக பேசுகின்றவர்கள், அவர்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், உண்மையாகவே என்னிடத்தில் ஈமானுடைய அடையாளம் இருக்கிறதா? நன்மை செய்துவிட்டு சந்தோஷப்படாமல் கவலைப்படுகின்றவர்கள், சதகா செய்துவிட்டு அநியாயம் நான் கொடுத்தேன், கொடுக்காமல் இருந்திருந்தால் இதுக்கும் எனக்கு சேவாவிருக்குமே என்று கவலைப்படுகின்றவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நீங்கள் செய்கின்ற நன்மையான காரியங்கள் உங்களுக்கு பிரயோசனம் அளிக்குமா? சகோதரர்களே, சாபித் இப்னு கைஸ் அவர்கள் கவலை விட்டது மட்டும் இல்லாமல், நான் நரகவாசி என்று நினைத்து நினைத்து அழுதார்கள். எனவே சகோதரர்கள், இந்த ரமதானுடைய காலங்களில் நாம் செய்கின்ற நன்மையை வைத்து சந்தோஷம் அடைய வேண்டும், ஒரு திருப்தி அடைய வேண்டும், ஆசை வர வேண்டும், இன்னும் இன்னும் இதை போன்ற நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சம்பவம் நடக்கிறது, இவர் சுவர்க்கவாசி என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் படுத்தப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சுவர்க்கவாசியை நாம் யாருக்காக வேண்டி காட்ட வேண்டும் என்றால், நாம் இந்த சாபிதை பார்த்து சொல்லுவோம், இந்த பாரப்பா ஒரு சுவர்க்கவாசி போறாரு, சுவர்க்கவாசி எங்களோட இருக்கிறாரு என்று சொல்லி. சகோதரர்கள், இவருடைய இந்த வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. காலம் செல்லுகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே யமாமா யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யமாமா யுத்தத்திலே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்கின்ற போது இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாபித்தை பார்க்கிறார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருக்கிறார்கள். என்ன கோணம்? சுவர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹுடைய நாவினாலேயே சுபசோபனம் பெற்றவர் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஆடையை களைந்து விட்டு கஃபனுடைய ஆடையை அணிந்து கொள்கிறார். மணங்களை எல்லாம் உடம்பில் பூசிக்கொள்கிறார். வாளை உயர்த்தி கொண்டு அவர்கள் மரணம் அடைய வேண்டும் என்ற நீயத்திலேயே அவர்கள் போய் யுத்தம் செய்கிறார்கள். நான் இன்று செய்கின்ற யுத்தம், நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நீயத்திலேயே போய் யுத்தம் செய்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதே போன்ற ஒரு சம்பவம் நாம் இதற்கு முன்னால் கண்டதே கிடையாது. அநேகமாக யுத்தம் செய்வார்கள் வெற்றிக்காக வேண்டி, அல்லது யுத்தம் செய்வார்கள் அவர்களுடைய ஆடை அணிந்து கொண்டு, கஃபனுடைய ஆடையை அணிந்து கொண்டு யுத்தம் செய்கின்ற ஒரு சம்பவத்தை இப்போதான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை என்றால், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னான், நான் சுவர்க்கவாசி தான் என்று எனக்கு ஒரு லேபிள் கிடைச்சிட்டா நாங்கள்டா வீட்டில் போய் படுத்துக்கொள்வோம், எப்படி மௌத்தா போனாலும் சுவர்க்கம் தானே,
அது மட்டுமல்ல, என்ன செஞ்சாலும் சுவர்க்கம் தானே. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பொய்யாகாது. ரசூலுல்லாஹ் ஒருவரை பார்த்து இவர் சுவர்க்கவாதி என்று சொன்னால் நிச்சயம் அவர் என்ன பாவம் செஞ்சாலும் சுவர்க்கம் தான் போவார். நாங்கள் என்ன செய்வோம், எல்லா போடுற கூத்தையும் போட்டுட்டு இருக்கிற மாதிரி சொகுசாக வாழ்ந்துட்டு வணக்காளி வாழ்களை குறை செஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் அலி அல்லான் அவர்களுக்கு சொன்னார்கள். ஒரு யுத்தத்தின் போது உஸ்மான் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் உங்களிடத்தில் இருக்குகின்ற பொற்காசிகளை சதகாக்களை கொண்டு வந்து தாங்க, யுத்தத்துக்கு தேவையாண்டு. உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள், தன்னுடைய வேட்டியை உயர்த்துகிறார்கள், தான் போட்டிருக்கிற சாரத்தை உயர்த்தி அதில் அப்படியே பொற்காசிகளை எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த வேட்டியை பிடித்து கொண்டு பாரமான பொற்காசிகளை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து ரசூலுல்லாவுடைய மடியில் கொட்டுகிறார்கள். கொட்டின உடனே ரசூலுல்லாவுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. நபி அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், மா தர் உஸ்மான் மா தர் உஸ்மான் மா அமில பஅதல் யௌம். இதற்கு பின்னால் உஸ்மான் எந்த வேலை செய்தாலும், என்ன வணக்க வழிபாடுகளோ பாவங்களோ செய்தாலும் அவர் சுவர்க்கம் செல்வதற்கு தடையாகாது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, உஸ்மான் அன்று அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்ன, அதுக்கு பின்னால் அவர் எந்த பாவம் செஞ்சாலும் அவர் சுவர்க்கம் போறதுக்கு தடை இல்லைன்றாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்குகின்ற போது எப்படி மூத்தா போனாங்க தெரியுமா, அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது, அவர்களை எதிரிகள் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள், அவர்கள் மதீனாவுக்குள் ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த மதீனாவுக்குள் ஃபித்னாவை ஏற்படுத்தியவனில் முதலாவதாக ஆக மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் ஆயுதங்களை எல்லாம் கலைந்துவிட்டு குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் வருகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்களை வெட்டுகிறார்கள், அவர்களுடைய இரத்தமோ பாய்ந்து முதல் முதலிலே குர்ஆனில் படுகிறது. சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மானுக்கு என்ன வேலை செஞ்சாலும் அவர் சுவர்க்கம் தான் என்று தெரியும். ஆனாலும் கூட இறுதி கட்டத்திலும் கூட நான் ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும், நான் அமல் இபாதத்துக்களோடு மரணிக்க வேண்டும், நான் குர்ஆன் ஓதிக்கொண்டு மரணிக்க வேண்டும், அல்லாவுக்கு பொருத்தமான செயல் செய்து இறுதி கட்டத்திலே கூட அல்லாவுக்கு பொருத்தமாக நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் தான், அதற்காக வேண்டி செயல்பட்டவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அதே போன்றுதான் கை சாபித் இப்னு கைசர் அலி அல்லாஹன் அவர்களும். எனவே சகோதரர்களே, இவர்கள் சுவர்க்கம் என்று தெரிந்திருந்தும் உயிர் தியாகம் செய்தார்கள். நமக்கு சுவர்க்கமா நரகமா என்றும் தெரியாது, நம்ம எப்படி எங்களுடைய இறுதி முடிவு அமைய போறதுன்றதும் தெரியாது, நமக்கு எது கிடைக்கும் கியாமத்தினாலும் தெரியாது. நம்ம செஞ்ச ஒரே ஒரு பெரிய ஒரு நன்மை என்னென்னா, சத்திய இஸ்லாத்தில் இருக்கிறோம், அதிலும் சத்திய கொள்கையில் இருக்கிறோம், ஓரிரை கொள்கையில் இருக்கிறோம், தௌஹீதில் இருக்கிறோம். இதுதான் நாங்கள் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வணக்கம், இந்த ஈமான் மட்டும்தான். இதை தவிர நாங்கள் எல்லா வகையிலையும் எல்லா பக்கங்களிலும் நாம் திறக்குறைச்சல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். வணக்க பாடுபாடிலே இருந்தாலும் சரி, கடமைகள்ல இருந்தாலும் சரி, குடும்பத்திலே இருந்தாலும் சரி, சமூகத்திலே இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் நம்மக்கிட்ட குறைபாடு இருக்குது. சகோதரர்களே, அவர்கள் சுவர்க்கம் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் இறுதிக்கட்டத்திலும் சுவர்க்கத்துக்கு செல்வதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். அதே போன்று சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களில் இன்னொருவர் தான் உக்காஷத் இப்னு மிஹ்ஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள், நான் நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே எனக்கு சில நபிமார்கள் காணப்பட்டார்கள், சில நபிமார்கள் வந்தார்கள், அவர்களோடு அவர்களை பின்பற்றக்கூடியவர் ஒருவரோ அல்லது இருவர்களோ தான் இருந்தார்கள், இன்னும் சில நபிமார்கள் வந்தார்கள், அவர்களை பின்பற்றுவதற்கு யாருமே இருக்கவில்லை, நபி மட்டும்தான் வந்திருக்கிறாங்க, அவரை இஸ்லாம் அவங்கள நம்பி ஈமான் கொண்டவங்க யாருமே இருக்கலைன்றாங்க. இன்னும் சில பேர் காட்டப்பட்டார்கள், அவர்கள் நிறையவே இருந்தார்கள், அவர்களோடும் சில நபிமார்கள் இருந்தார்கள். அதே போன்று வானம் முழுவதுமாக கருப்பு நிறமாக ஒரு பெரிய ஒரு சமுதாயம் காணப்பட்டது, எனக்கு சொன்னப்பட்டது முஹம்மதே இது உங்களுடைய சமுதாயம் தான் என்று சொல்லி. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கருப்பு நிறமாக இருந்த மக்களில் 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சொல்லிட்டபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறாங்க, என்ன பேசிக்கொள்கிறாங்க, அது யாராக இருக்கும் அந்த 70,000 பேர். சில பேர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாவோடு ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்து ஹிஜ்ரத் செய்து யுத்தங்களிலெல்லாம் கலந்து கொண்டு
பல தியாகங்களை செய்தவர்களாக இருக்கலாம் அப்படின்றாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நாங்கள்லாம் அவ்வளவு தியாகம் செஞ்சாலும் ஷிர்க்கில் தான் பிறந்திருக்கிறோம், ஆரம்பத்தில் இணை வச்சிருக்கிறோம். இவங்க யாரடா, இஸ்லாத்திலேயே பிறந்து முஸ்லீமாகவே பிறந்து வாழ்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு சலசலப்பும் பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொருத்தர் தனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப வராங்க வீட்டிலேருந்து. வீட்டிலேருந்து வந்து சொல்கிறாங்க, அவர்கள் யார் தெரியுமா, ஹுமுல் லதீன லா யஸ்தர்கூன் வலா யதத்தையரூன் வலா யக்தபூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் யாரென்றால், ஹராமாக ஷிர்கான வார்த்தைகளை கொண்டு மந்திரிக்க மாட்டார்கள், வலா யதத்தையரூன் சகுனம் பார்க்க மாட்டார்கள், வலா யக்தபூன் நெருப்பால் வைத்தியம் செய்ய மாட்டார்கள், நெருப்பால் இருக்கிற காயங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டார்கள், சூடான விஷயங்களை கொண்டு அவர்கள் வைத்தியம் செய்ய மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாவின் மீது மட்டுமே தவக்குள் வைத்திருப்பார்கள், அல்லாவை மட்டுமே உறுதியாக நம்பியிருப்பார்கள், வேற எந்த படைப்புகளின் மீது நம்பிக்கை வைத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனேயே அங்கிருந்த ஒரு சஹாபி, உக்காஷத்திபின் மெஹ்சன் என்கின்ற ஒரு சஹாபி எலும்பி சொல்கு கேட்கிறார்கள் நபி அவர்களிடத்தில், யார் ரசூலல்லா, ஃபஅன மின்ஹும், நானும் அந்த 70,000 பேரில் ஒருவரா, என்னையும் அதில் சேர்த்துங்களே என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் அவரை பார்த்து, ஃபஅன்த மின்ஹும், நீங்களும் அதில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப இன்னொரு சஹாபி எலும்புறாங்க, எலும்பி கேட்குறாங்க, யார் ரசூலல்லா, நானும் அதில் ஒருத்தரா என்று கேட்டோடனே இப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, சபக்க கபிஹா உக்காஷா, உக்காஷா முந்திட்டாரு அப்படின்றாங்க. அவர் அதில் ஒத்தராக இருக்குமா இல்லையான்னு கூட சொல்லலை. சில நேரங்களில் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏண்டா அவடத்துலேயே 70,000 பேர் முடிகிறதுக்கு வாய்ப்பும் இருந்திருக்கும் ரசூலுல்லா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தால். அதனால் அது யாருன்னு சொல்லாமல் அதை ஸ்டாப் பண்ணி போட்டு சொன்னாங்க, இல்லை உக்காஷா முந்திட்டார், ஏன்னா உக்காஷோட பேர் இருக்கிறது வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டது, அதனால் ரசூலுல்லா சொன்னாங்க. அப்போ உக்காஷத்துபின் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுமே இந்த உலகத்தில் சுவர்க்கவாதியாக நபி அவர்களால் சுபசோபனம் சொல்லப்பட்டவர்கள். அடுத்ததாக ஒரு ஹதீஸில் 3 பேரை வருது. இந்த 3 பேருக்குமே ஒரே மாதிரியான செய்திகள் தான் வருது. எப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் நேற்று சுவர்க்கத்துக்கு போனதாக கனவு கண்டேன், தூக்கத்தில் நான் சுவர்க்கத்துக்கு போனேன், போனால் அங்கே 3 பேர் இருந்தாங்க. ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாளிகை இருந்தது, அந்த மாளிகையில் ஒரு அழகான பெண்ணும் இருந்தாங்க. ஒரு அந்த நேரத்தில் அந்த மாளிகையை பார்க்கணுமே நான் ஆசைப்பட்டேன், நான் கேட்டேன் இது யாருடைய மாளிகை அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லப்பட்டது இது உமருடைய மாளிகை அப்படின்னு. உமர் ஏதோ நான் உள்ளுக்கு போனால் அவர் ரோஷம் கொள்வார் என்றதுனால நான் உள்ளுக்கு போகாமல் வந்துட்டேன், இது கனவில் உள்ளுக்கு போகாமல் வந்துட்டேன் என்று சொல்கிறாங்க. இது உண்மை, நபிமார்களுடைய கனவு உண்மை. உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து சொல்கிறாங்க ரசூலுல்லா, உமரே நான் இப்படி போனேன், உங்களோட மாளிகைன்னு சொன்னாங்க, அதனால் நான் போகாமல் வந்துட்டேன், ஏன்னா நீங்கள் ரோசக்காரன் என்று. யார் ரசூலுல்லா, உங்களுக்கு ரோசப்படுவேனா, உங்களுக்கு நான் அப்படி செய்வேனான்னு கேட்டு அழுதாங்க. இது உமர் ரலியல்லாஹு அவர்கள் உண்டு. ரெண்டாவது பிலால் ரலியல்லாஹு அவர்கள். இந்த பிலால் ரலியல்லாஹு அவங்கள பற்றி சொல்கிறாங்க, நான் நேற்று சுவர்க்கத்துக்கு போயிருந்தேன், கனவுல பிலாலே உங்களுடைய பாதணி சத்தம் எனக்கு கேட்டது அப்படின்னு, நீங்கள் நடந்து போகிறத என்ன செஞ்சேன், உங்களோட செருப்பு சத்தம் கேட்டுருச்சு, நீங்கள் என்ன வித்தியாசமான வணக்கம் செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன செய்தி என்றால், மா அஹ்தஸ்து இல்லா தவத்து. இந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், மா அஹ்தஸ்து இல்லா தவத்து. நான் என்னுடைய வுது எப்பெல்லாம் முறிஞ்சிடுமோ அப்பெல்லாம் நான் உது செய்து கொள்வேன் ஒன்று. ரெண்டாவது வசல்லைத்து ரகாத்தைனி, அதுக்கு பின்னால் நான் 2 ரகாத்து தொழுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் நிறைய பேர் எப்படி நினச்சிருக்கிறாங்கடா, உலு செஞ்சால் 2 ரகாத்து தொழுதா இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று. இல்லை, இது மட்டுமல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது, மா அஹ்தத்து இல்லா தவல்லாது, எனக்கு எப்பெல்லாம் உது முறியுமோ அப்பெல்லாம் நான் உது செய்து கொள்வேன், அதுக்கு பின்னால் நான் 2 ரகாத் தொழுவேன். சில ஹதீஸுக்களில் வருகிறது எல்லா சந்தர்ப்பத்திலேயும் 2 ரகாத் தொழுதாக வரல, எப்பெல்லாம் நாம் உது முறியுமோ அப்பெல்லாம் நாம் உது செய்து கொள்வேன், உது செஞ்சதுக்கு பின்னால் என்ன தொழுறதுக்கு இருக்குதோ அதை நான் தொழுவேன்.
உதாரணமா லுஹர் தொழுகைக்கு முன்னால அவருக்கு உது முறிஞ்சிச்சுன்னு சொன்னா, லுஹர் பாங்க சன்னத்துக்கு பின்னால் அவர் உது செய்வாரு. உது செஞ்சா உதுவுடைய ரெண்டு காத்த வேற தொழ மாட்டாரு, லுஹருடைய முன் சுன்னத்தை தான் தொழுவாரு. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன தொழுகை இருக்கிறதோ அதை தொழுவேன் என்று சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு. அதனால தான் நான் இப்படி இருக்கலாம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்னாங்க, பிதாலே என்னை விட முந்தி சுவர்க்கம் செல்றதுக்கு, கனவுல என்னை விட முந்தி சுவர்க்கம் செல்றதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, ஒருவர் வுது முறிந்து விட்டால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வுது செய்வதும் ஒரு இபாதத்து தான் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவதாக ஒரு பெண்மணி, இவங்களையும் சுவர்க்கத்தில் கண்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ருமைசா. இந்த பேர் நிறைய பேருக்கு தெரியாது, ருமைசா என்ற பேர் நிறைய பேருக்கு தெரியாது. இவருடைய பேர் ஹுமைசா என்றும் சொல்லப்படுகிறது. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹன் அவர்கள். உம்மு சுலைமுடைய பேர் வந்து ருமைசா. உம்மு சுலைம் யாருன்னு கேட்டீங்கன்னா அனசர் அலி அல்லான் அவர்களுடைய தாய். அனசர் அலி அல்லான் அவர்களுடைய தாய் ருமைசாவும் சுவர்க்கத்தில் இருப்பதை, நடமாறுகின்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள் என்று சொன்னாங்க. இவங்க செஞ்ச தியாகம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு ஒரு கணவர் இருந்தார், அவருடைய பேர் வந்து மாலிக். அனசர் அலி அல்லான் அவர்களுடைய வாப்பா. அவர் வந்து என்ன செஞ்சார், இந்த ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தபோது சாராயத்தை ஹராமாக்கினாங்க, இது போன்ற வேலைகளை ஹராமாக்கினதுனால அவருக்கு பிடிக்கல, ஆனால் அவருக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் அவர் என்ன செஞ்சார், சிரியாவுக்கு போனார். பொஞ்சாதியம் புள்ளையில முட்டு போட்டு சிரியாவுக்கு போனார். சிரியாவுக்கு போனால் குடிக்கலாம், இந்த சட்டங்கள் எல்லாம் இல்லைன்றதுனால அவர் அங்கேயே செத்து போயிட்டார். அப்போ அதுக்கு பின்னால் அபூ தல்ஹா அலி அல்லான் அவர்கள் உம்மு சுலைமே திருமணம் பேசுகிறாங்க. திருமணம் பேசினா உம்மு சுலைம் எடுத்த வாயிலே செல்கிறாங்க, அபூ தல்ஹாவே உங்களை போன்றவங்க யாரு யாரையாவது திருமணம் பேசினா அது தட்டப்பட மாட்டாது. நீங்கள் யாரையாவது பொன் கேட்டால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எனக்கும் விருப்பம்தான், ஆனால் நீங்கள் ஒரு காஃபிரான ஒருவர், நான் ஒரு முஸ்லீமான பெண்மணி. இது அந்த டைம்லேயே அவ்வளோ பெரிய ஆளுக்கு முன்னால் ஒரு பெண் சொல்கிறாண்டா பாருங்கள். இப்போ எங்களவங்க பயப்படுறாங்க காஃபிர்களை திருமணம் முடிக்க இயலாது என்கின்ற சட்டத்தை வெளியில் சொல்கிறதுக்கு. காஃபிர்களுக்கு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. இஸ்லாத்தில் உள்ளது குருவானில் ஹதீஸ் நூறாக அது தரிசித்த ஒன்று. சகோதரர்களே, அந்த பெண்மணி அந்த அச்சம் நிறைந்த காலத்திலே, இஸ்லாம் பரவாத காலத்திலே அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு காஃபிர், அதனால் எனக்கு உங்களை திருமணம் முடிக்க இயலாது அப்படின்னு சொல்லி. அப்போ அபூ தல்ஹா கேட்குறார், அப்போ நான் உங்களை திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவர்கிட்ட போங்கன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தல்ஹா செல்லுகிறார்கள். சகோதரர்களே, இந்த இப்போ இந்த இந்த சம்பவத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும், ஏதோ உம்மு சுலைம கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி போனார் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூ தல்ஹா வார வார்த்தை வரத்தை பார்த்து, இந்த அபூ தல்ஹா வருகிறார், இவரிடத்தில் ஒரு இஸ்லாமிய ஆர்வம் தெரிகிறது, இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு தேவை தெரிகிறது, அப்போ ஏதோ படிச்சுக்கிட்டு இதை பற்றி புரிஞ்சுத்தான் வாராரு என்று. அபூ தல்ஹா அவர்கள் ரசூலுல்லாவிடத்தில் வருகிறார்கள், இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். உம்மு சுலைம் அவர்களை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. உம்மு சுலைம் சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் மஹருண்டும் தர தேவல்ல, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததையே நான் மஹராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த காலத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, எங்கட காலத்தில் கிடைச்ச பொறுமதியான மஹர் இதுதான். எங்கட காலத்தில் ஒரு பெண்ணுக்கு கிடைத்த மிக பெருமதியான மகர் இந்த மகர் தான், ஒருவரை இஸ்லாத்துக்கு எடுக்கிற மகர் தான் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் பல தியாகங்களை செய்தவர்கள், தன்னுடைய மகரையே தியாகம் செய்தவர்கள், ரசூலுல்லாவுக்கு தன் மகனையே 10 வருஷங்கள் பணிவிடை செய்வதற்காக வேண்டி கொடுத்தவர்கள், ரசூலுல்லாவோடு மிக நெருக்கமாக காணப்பட்டவர்கள். ஒரு ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்களுடைய திருமணம் என்று நினைக்கிறேன், அந்த திருமணத்துக்கு வலிமா சப்ளை பண்ணினதும் இந்த உம்மு சுலைம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூணாவது கதீஜா ரலியல்லாஹன் அவர்கள், நாலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹன் அவர்கள். இவங்க நாலு பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃதலு நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசிகளில் பெண்களிலே மிகச்சிறந்த பெண்கள் யாரென்றால்
ஹதீஜாவும் ஃபாத்திமாவும் தான். இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆசியா இம்ராத்து ஃபிரவுன், ஃபிரவுனுடைய மனைவி ஆசியாவும் சுவர்க்கத்தில் சிறந்த முதலாவது கேட்டகரியில் இருக்கிற பெண்கள் தான். அதே மாதிரி சொன்னார்கள், மரியம் இப்னத்து இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம், ஈசா நபியுடைய தாய் மரியம், இவங்க நாலு பேரும் தான் சுவர்க்கத்தில் சிறந்த பெண்கள் என்று சொன்னார்கள். நாலு பேருமே சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டார்கள். இதை தவிர இந்த ஆசியாவையும் மரியத்தையும் பற்றி இன்னொரு செய்தியையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான செய்தி. என்ன செய்தி என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், கமுல மினர் ரிஜாலி கசீருன், ஆண்களிலே நிறைய பேர் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டார்கள். மார்க்கத்திலும் சரிதான், வீரியத்திலும் சரிதான், அவர்களுடைய குடும்ப பொறுப்புகளிலும் சரிதான், நிறைய பேர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. உதாரணமாக நபிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே கம்ப்ளீட் ஆனவங்க தான். சஹாபாக்கள் சிலர் எல்லாமே பரிபூர்ணத்தை அடைந்தவர்கள். ஆனால் வலம் யக்முல் மினன் நிசா இல்லஸ்னதான், பெண்களிலே இரண்டு பேர் தான் பரிபூர்ணத்தை அடைந்தவர்கள். அதிலொன்று ஆசியா, அடுத்தது மரியம் என்று சொன்னார்கள். அப்போ நிறைய பெண்களுக்கு அமல் இபாதத்துக்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைச்சல், அதனால் அவங்க அமல் இபாதத்துக்களில் வந்து கொஞ்சம் பரிபூர்ணத்தை அடையாதவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி வெளியே போய் மார்க்கத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால் அவங்க பரிபூர்ணத்தை அடையாதவர்களாக இருப்பாங்க. ரெண்டே ரெண்டு பெண்கள் ஆசியாவும் மரியாமும் அவர்கள் பரிபூர்ணத்தை அடைந்தவர்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு ரோஷம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எந்த நேரம் இவங்களை பற்றி தான் பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் உங்களை பற்றி பேசாத காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலையும் சுவர்க்கத்திலையும் எனக்கு மிக விருப்பமான நெருக்கமான மனைவி நீங்கள் தான், எனவே என்னோட தான் இருக்க போகிறீங்க, அதனால தான் நான் உங்களை பற்றி மிச்சம் பேசலைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். அடுத்ததாக ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்லுகிறார்கள், ஒரு மலக்கு இந்த பூமிக்கு வந்தார், அவர் இதற்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்ததே கிடையாது. இது அந்த வஹி, அந்த செய்தியை கொஞ்சம் ஸ்பெஷலிட்டி படுத்துறதுக்காக வேண்டி கொடுக்குற ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை மனசிலையும் போடலாம், குர்ஆன் அல்லாத வஹியை மனசிலையும் போடலாம், ஜிப்ரியல் அல்லாமல் வேறு வகைகளையும் வஹி கொடுக்கலாம். ஆனால் இன்னும் அந்த செய்தியை கொஞ்சம் பொறுமதி ஆக்கணுமெண்டா, அல்லாஹு தாலா ஒரு காலமுமே இது வரைக்கும் பூமிக்கு இறங்காத ஒரு நபியை பிடிச்சி அனுப்புவார், அந்த செய்தியை போய் ரசூல்லாவுக்கிட்ட சொல்லிட்டு வாங்கண்டு. இது சூரத்துல் ஃபாத்தியாவுடைய சிறப்பை சொல்கிறதுக்கும் அல்லாஹு தாலா ஒரு நபியை அனுப்பினார். சூரத்துல் ஃபாத்தியாவுடைய சிறப்பை சொல்கிறதுக்கும் அதுகால வரைக்கும் அனுப்பாத ஒரு நபி அல்ல, ஒரு மலக்கை அனுப்பினான் ரசூல் அல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு மலக்கை அனுப்புகிறாங்க, நபிக்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. என்ன சொல்லிட்டு வாங்க? அல் ஹசனு வல் ஹுசைன் சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, ஹசனும் ஹுசைனும் சுவர்க்கத்திலே இருக்குகின்ற வாலிபர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். வஅன்ன ஃபாத்திமா சையிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, ஃபாத்திமா இந்த சுவர்க்கத்தில் இருக்குகின்ற பெண்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியையும் சொல்லிட்டு வாங்க என்று சொன்னாங்க. சகோதரர்களே, இப்போ இந்த இதில் ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு தான் ஹசனும் ஹுசைனும் தலைவர். அப்போ சுவர்க்கத்தில் வாலிபர் அல்லாதவர்களும் இருப்பாங்களான்னு கேட்டால், வாலிப தோற்றத்தில் இருந்தாலும் கொஞ்சம் மூத்த சஹாபாக்கள் இருப்பாங்க. உதாரணமாக இப்போ நான் சொன்ன அஷரத்துல் முபஷரா, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள், கொஞ்சம் பெரிய ஆட்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு தலைவராக யார் இருப்பாங்கடா? அபூபக்கரும் உமரும் தான். நபி அவர்கள் சொன்னார்கள் சந்தர்ப்பத்தில், சுவர்க்கத்திலே இருக்குகின்ற கொஞ்சம் பெரியவர்களுக்கு தலைவர்களாக அபூபக்கரும் உமரும் தான் இருப்பார்கள் என்று சொல்லி. இறுதியாக சகோதரர்களே, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் தான் இந்த ஒரு குடும்பம், அதாவது யாசிர் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பம். கணவன் யாசிரும், அவர்களுடைய மனைவி சுமையாவும், அவர்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அவர்களும், இவர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு பாதையில் செல்லுகிறார்கள். இவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் அதாபு செய்யப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்க்கிறார்கள் பரிதாப கண்ணோடு, அவர்களும் அழுகிறார்கள், நபி அவர்களும் பார்க்கிறாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். உண்மையில்
அது இப்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலே இருக்காது. ஈமான் இல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலாக இருக்காது. இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்காதவர்கள் இதை ஒரு கேலியாகத்தான் நினைப்பார்கள். உலக மோகத்தில் இருந்து கொண்டு உலகமே வாழ்க்கை, இதுதான் சுவர்க்கம், இதுதான் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டவர்கள் இதை கணக்கெடுக்க கூட மாட்டார்கள். ஆனால் நபி அவர்களுடைய இருந்த ஈமானும் அந்த யாசிருடைய குடும்பத்தாரிடம் இருந்த ஈமானும் இந்த வார்த்தை போதும் நம்ம விளங்கெடுக்கிறதுக்கு. சொல்லுகிறார்கள், சப்ரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தாரே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இருந்தால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, கோயிலுங்க நான் ஒரு படை ஒன்றை தயாரிச்சுட்டு வந்து உங்களை காப்பாற்றுறேன், அல்லது என்ன ரெண்டு பேரை நான் அனுப்புகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க மூலமாக ஃபைட் பண்ணி வந்துடுங்க, இல்லை உங்களுக்கு பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, இவங்க இப்படி செஞ்சு போட்டு விட்டுப்படும். இந்த மாதிரியான உலகத்தில் நிம்மதியை கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. சொன்னார்கள், சப்ரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தாரே பொறுமையாக இருங்கள், ஃபஇன்னமௌஇதகுமுல் ஜன்னா, உங்களுக்கு கிடைக்குகின்ற கூலி என்ன தெரியுமா, அது சுவர்க்கம் தான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, யாசிருடைய குடும்பத்தாருக்கு கிடைச்ச ஒரே ஒரு பரிசும் இதுதான். யாசிருடைய குடும்பத்தாருக்கு அது ஆறுதல் படுத்தியது, அதுதான் யாசிருடைய குடும்பத்துடைய ஈமானின் பலம். எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ன நாங்கள் கேட்போம், இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, பொறுமையாக இருங்க, உயிரிழந்தாலும் உங்களுக்கு கிடைக்குகின்ற பரிசு சுவர்க்கம் என்று சொன்னார்கள். இதே வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள். சகோதரர்களே, நபி அவர்களுடைய ஈமானை பாருங்கள், அந்த சஹாபாக்களுடைய ஈமானை பாருங்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து இருக்குகின்ற போது அக்கபாவுடைய அந்த பள்ளத்தாக்கிலே வைத்து மதீனாவாசிகள் வருகிறார்கள் ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன், மக்காவில் எனக்கு எதிர்ப்பு வருகிறது, நான் மதீனாவுக்கு வர்றேன், வந்தா நீங்க என்ன பாதுகாப்பீங்களா, எப்படி பாதுகாக்கணும், உங்களோட குடும்பத்தை எப்படி நீங்க பாதுகாப்பீங்களோ, உங்களோட குழந்தைகளை நீங்க எப்படி பாதுகாப்பீங்களோ, உங்களோட சொத்து செல்வங்களை நீங்க எப்படி பாதுகாப்பீங்களோ, அதே மாதிரி என்னையும் பாதுகாக்கணும், அப்பதான் நான் வருவேன் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், மதீனாவாசிகள், ஆம் யா ரசூலல்லாஹ், எங்களை கொண்டு விட்டு தான் உங்களை கை வைக்கணும், எங்களுக்கு பின்னாலதான் உங்களுக்கு ஏதாவது செய்யறதாக இருந்தா செய்யணும், நீங்க பயப்படாம வாங்க. அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாவை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய மனைவி விடவும் உங்களுடைய மனைவியை நாம் உயர்ந்தவராக நினைப்போம், எங்களுடைய குழந்தையை விடவும் உங்களுடைய குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுப்போம், அப்படி கொடுத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாவுக்கு சொல்லி இருக்க முடியும், நான் வந்து ஊரை ஒற்றுமைப்படுத்தி படைகள் எல்லாம் தயாரித்து உலகத்தையே வெற்றி கொண்டு அந்த ஆட்சியை உங்களோட கையில் தந்துடுறேன்னு சொல்லியிருக்க முடியும். நான் வந்ததுக்கு பின்னால் நிறைய எல்லா இடங்கள்னாலையும் சொத்து செல்வங்களை கொண்டு வந்து மதீனாவில் தான் குவிப்பேன்னு சொல்லியிருக்க முடியும். எல்லாம் இங்கிருந்து வாரங்க எல்லாரையும் செகண்டில் போட்டு உங்களை தான் ஃபர்ஸ்ட் அந்தஸ்தில் வைப்பேன்னு சொல்ல முடியும். அல்லது மதீனாவில் முனாஃபிக்கள் காணப்பட்டார்கள், காஃபிர்கள் காணப்பட்டார்கள், அதே மாதிரி யஹூதிகள் காணப்பட்டார்கள், கிறிஸ்தவர்கள் காணப்பட்டார்கள், இவங்க எல்லாரையும் அடித்து வீழ்த்தி போட்டுட்டு அவங்களோட ஆட்சியை உங்களை கையில் தான் தருவேன்னு சொல்லியிருக்க முடியும். நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், இந்த ஈமானிய பலத்தை காட்டுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தந்தால் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே தான் தர முடியும், அதுதான் கியாமத்து நாளையிலே சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். கியாமத்து நாளையிலே உங்களுக்கு சுவர்க்கம் நிச்சயம், அது மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், உங்களுடைய கையை நீட்டுங்கள், நாங்கள் பையத்து செய்கிறோம் என்று பையத்து செய்தார்கள். எதற்கு? ஒரே ஒரு காரணம் தான், சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய வரலாறு அது பல பல கோணங்களில் பேசலாம். இன்று நாம் தேர்ந்தெடுத்த அந்த தலைப்பு தான் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கிடைத்த படிப்பினைகளும். எனவே அல்லாஹு தஆலா இவர்கள் காட்டிய அந்த முக்கியத்துவத்தையும் இவர்கள் செய்த தியாகமும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.